திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அநேக தேசங்களிலே வன்முறைகளும் பயங்கரவாத தாக்குதல்களும் இதிலே கொல்லப்படுகிற ஜனங்களும் தற்போதைய காலங்களில் அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த வகையிலே ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றாக வடக்கு ஆப்பிரிக்க பகுதியை சார்ந்த புர்கினா பாசோ என்று சொல்லப்படுகிற இந்த குறிப்பிட்ட நாட்டிலே அங்கே தேவாலயத்திலே ஜனங்கள் பிரார்த்தனைக்காக கூடியிருந்த பொழுது சுமார் 15 பேர் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள், சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளூர் நேரப்படி அந்த அதிகாலை நேரத்திலே நடந்த தேவாலய பிரார்த்தனையில் கூடியிருந்த அந்த மக்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுவதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட புர்கினா பாசோ என்று சொல்லப்படுகிற பகுதியிலே 18 மாதங்களில் கிறிஸ்தவர்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட தாக்குதல்களில் உயிரிழப்பவர்கள் 3 மடங்காக சமீபமாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தொகுப்பிலே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, லிபியாவிலே வன்முறை ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட புர்கினா பாசோ பகுதியில் தொடர்ந்து உயிரிழப்பும் பாதிப்பும் நேரிட்டு வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம். இது சஹேல் பிராந்தியத்தில் உள்ள ஒரு நாடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன செய்தி தொகுப்பை இதை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கிலும் இந்த மாதிரி வன்முறையிலே இந்த பகுதியிலே 22,000 பேர் இதுவரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இந்த புர்கினா பாசோ பகுதியிலே வன்முறையில் மாத்திரம் உயிரிழந்திருப்பவர்கள் சுமார் 22,000 பேர் என்று சொல்லி ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட, இந்த பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, வன்முறைகள் தடுக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். புர்கினா பாசோ என்பது ஆப்பிரிக்காவின் சஹேல் பிராந்தியத்தில் உள்ள ஒரு நாடாகும். கடந்த 2011 முதல் லிபியாவில் எப்பொழுது உள்நாட்டுப் போர் தொடங்கியதோ அப்போதே இங்கு வன்முறை அதிகரித்தது. இந்த பிராந்தியத்தின் வடக்கு பகுதியை கடந்த 2012 பயங்கரவாதிகள் கைப்பற்றினர். கடந்த 2022 இங்கே கேப்டன் இப்ராஹிம் ட்ரேடர் ஆட்சியை கைப்பற்றினார். அதாவது ஒரே ஆண்டில் 2 முறை ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கிறது. ஜிஹாதி வன்முறையை அடக்குவதில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக மக்களுக்கு இருந்த அதிருப்தியே இந்த 2 ஆட்சி கவிழ்ப்பிற்கும் காரணமாக இருந்தது. புர்கினா பாசோவில் வன்முறை ஆரம்பித்த முதலே இதுவரை சுமார் 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட வன்முறைகள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற வன்முறைகள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, பயங்கரவாதிகள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட, 15 ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் கருத்தை ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த வடக்கு ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள ஆண்டவரே, இந்த புர்கினா பாசோ என்று சொல்லப்படுகிற பகுதியில் பயங்கரவாதிகள் ஏற்படுத்தின தாக்குதலில் ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே தேவாலயத்தில் தொழுகை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வன்முறை தாக்குதல்கள் நிறுத்தப்பட ஆண்டவரே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க செபிக்கிறோம். இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இடத்திலே தொடர்ந்து ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், குறிப்பாக ஆண்டவரே கடந்த 18 மாதங்களில் இந்த வன்முறையினால் ஏற்படுகிற உயிரிழப்புகள் 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது என்றும்,
கிறிஸ்தவர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, தேசத்தில் மதவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள், பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட இந்த ஆப்பிரிக்க புர்கினா பாசோ பகுதியிலே கர்த்தருடைய பாதுகாப்பு வருவதாக, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை மக்கள் மீது வருவதாக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகிற தீங்குகள் அழிவு நின்று அவர்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். அந்த பகுதியிலே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.